ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என் வெயிட் என்னென்னா என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 60.20 இருக்குது. வெயிட் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய மார்னிங் ட்ரிங்க்காக நான் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். பிளாக் காஃபியில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் லெமன் ட்ராப்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். பிளாக் காஃபி எடுத்துகிட்டு என்னோடய ஒர்க் அவுட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து க்ளோ ஈட்டிங்கோட 14 days ஆப்ஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 14 days முடித்ததுமே ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த 14 days எனக்கு எவ்வளோ இன்ச்லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹெவியாக இருக்குது, நமக்கு வந்து பெயின் தெரியுது அந்தளவுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 minutes வால் செட்டப் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். Day-5 ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம டயட் இருக்கப்போ சில பேர் வந்து நம்ம சாப்பிடாமல் பட்னி கடந்து வெயிட் கம்மி பண்ணுறாங்க. பட் அது மாதிரி கம்மி பண்ணால் நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். நீங்கள் சாப்பிடாமல் இருந்து வெயிட் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வெயிட்டை அச்சீவ் பண்ண பின்னாடி நீங்கள் திரும்பியும் ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தா திரும்பியும் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கப்போ 3 நேரமும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். சாப்பிடாமல் பட்னி கடந்து வெயிட் லாஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணணும். வெயிட் வந்து சில பேருக்கு கம்மியாகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 kg வந்து சீக்கிரமாக லாஸ் ஆயிரும். ஏன்னா அது எல்லாமே வாட்டர் கண்டென்ட், நம்ம பாடியில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து சீக்கிரமாக லாஸ் ஆயிரும். நம்ம ஃபேட் லாஸ் ஆக தான் லேட் ஆகும். ஸோ வெயிட் கம்மியாக லேட் ஆச்சுன்னா அதை நினச்சி அவரும் ஃபீல் பண்ணாதீங்க. வெயிட் லாஸை ட்ராப் பண்ணாதீங்க, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெயிட் லாஸ் ஆகும். 3 நேரமும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும். சாப்பிடாமல் பட்னி கடந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது என்னோட இதில் சொல்கிறேன். ஸோ 3 நேரமும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். எனிவே Day-5 ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம எவ்வளோ வெயிட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப வெயிட் கம்மியாகி தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு தான் இந்த டயட் எடுத்தேன். இதில் எனக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாகுது இல்லை வெயிட் அதிகமாகுது அதெல்லாம் நான் வந்து 3 நேரமும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். வெயிட் கம்மியானாலும் ஓகே, வெயிட் அதிகமானாலும் ஓகே. இந்த 14 days அந்த சேலஞ்சே நான் எதுக்கு எடுத்தேன்னா இந்த 14 days எவ்வளோ கம்மியாகுது, ஐ மீன் இன்சஸ் எவ்வளோ கம்மியாகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். ஸோ வந்துட்டு பசங்க 2 பேருக்குமே இன்றைக்கி எக்ஸாம், 2 பேருக்குமே சயின்ஸ் தான். 10th சயின்ஸ் தான், ஹரீஷ்க்கும் சயின்ஸ் தான். என்னென்னா ஹரீஷ் கிண்ணையோட எக்ஸாம் முடியுது. ஸோ அவனுக்கு ஒரு 1.5 மாதம் லீவ் தான். ஸ்கூல் போகிறப்ப அவன் ரொம்ப நல்ல பையன், லீவ் விட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக மாறிடுவான். ஸோ வந்துடுவான், கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன அலப்புறம் பண்ண போகிறானோ இந்த 2.5 மாதம், எனக்கு தெரில, பார்க்கலாம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்தாதான் உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு ஊற வச்சு அதை முளைக்கட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி தான் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி வந்து அவாய்ட் பண்ண முடியல, அதனால் கொஞ்சமாக பிரியாணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை போட்டு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். ஆம்லெட் வந்து பியாமல் எடுக்கணும்னு நினச்சேன், பட் பிஞ்சிருச்சு, பரவாயில்ல. இந்த வீடியோவில் நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்னோட வெயிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன சாப்பிட போகிறேன், நெக்ஸ்ட் டே என்னோட வெயிட் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.